இருக்காது, அந்த பழக்க வழக்கத்தில் ஒரு உயிர் இருக்காது. ஓகேங்களா. அடுத்து நடக்கிற கேது புத்தி. இந்த கேது புத்தி 6-12 கேதுல வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா தான் சார் இருக்கும். கேது புத்தி 6-12 காமிக்குது இல்லையா, இந்த கேது புத்தி முழுக்க பொருளாதார நிலை ஒரு ஆவரேஜ், வரவு செலவு சமமா இருக்கும். ஒன்னும் எழுதிங்க, 6-12 என்பது வரவு செலவு சமம் சார். 6-12 வரவு செலவு சமம், கடன் வாங்கி கடன் அடைத்தல் இந்த மாதிரி விஷயத்தை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சுக்கர புத்தி. சுக்கர புத்தி நல்லா இருக்கும், ஆனா நிறைய பணம் சேராது. சுக்கர புத்தியில ஒரு பொருளை விற்கிற மாதிரி கூட வரலாம். 6-12 கடன் வாங்கி கடன் அடைத்தல் சார். சுக்கர புத்தியில நல்ல பழக்க வழக்கங்களா வரும், நிறைய மக்கள் தொடர்பு வரும், ஆனா பொருள் வந்து நிறைய சேராது. கடன் என்ன வாங்கிருந்தா அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க. சுக்கர புத்தியில எல்லா கடன் அடைச்சிருவீங்க. சூரிய புத்தி ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தரும். சந்திர புத்தி அதுவும் அதே மாதிரி தான். செவ்வாய் புத்தி வரும்போது தான் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ரிலாக்ஸாக பண்ணிட்டு இருக்கலாம், தொழிலை பண்ணிட்டு இருக்கலாம், நஷ்டம் எதுவும் வராது. ஓகேங்களா. இப்போ ஒரு கேள்வி, இந்த ஜாதகத்தில் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம்னா எந்தெந்த கிரகத்தை சொல்லலாம் சார்? நம்ம பணத்தை தரக்கூடிய கிரகம் எது எது சார்? செவ்வாய், குருவா சார்? குருவில் கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இருக்கு, கொஞ்சம் விட்டுருங்க. அதாவது செவ்வாய், சனி, இந்த கிரகம்லாம் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 4 கிரகத்தோட புத்தியை வச்சுக்கிட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக் வச்சுட்டு பாருங்க. இந்த 4 புத்தியோட வரும்போது நீங்கள் பேங்க்ல பணம் போட்டிருப்பீங்க. ஒற்றைப்படை பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேங்க்ல பணம் போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பண்ணலாம் சார், ஸ்லோவா பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய தசை வந்து புதன் தசை. புதன் தசை நல்ல பிரமாதமா இருக்கும், ஆனா தொலைநோக்கு பார்வையோட பண்ணலாம். நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து சார், அடுத்து யார் ஜாதகம் சார்? அகிலா. இது யாரு சார் அகிலா? ஓ சரி. கேரக்டர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படைய கேரக்டரா இருக்கு சார். லவ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகம். ஏன்னா 5 லக்னம் பாவம் 5-9 காமிக்குது இல்லையா, 5-9 பாவத்தால கொஞ்சம் லவ் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறதுக்கு லக்ன பாவம் 5-9, 5வது பாவம் 5-9 காமிக்குது இல்லையா. டீப்பா பார்த்தா என்ன, அதாவது ராகுவா இருக்கிறதால கொஞ்சம் முறையற்ற இதோட இருக்கலாம். 5வது வீட்டு சாப்பாடு லக்ன சாப்பாடு ராகுவா இருக்கு இல்லையா, அது 8-12 ஓடி போதல் இந்த மாதிரி அமைப்புகள் வந்துருக்கலாம். ஒரு பிள்ளை நடக்கிற தசை பத்தி, சுக்கர புதுசை, சுக்கரன் வந்து 4-6 நடக்கிற தசையை பாருங்க. சுக்கர தசை, சுக்கர தசை என்ன காமிக்குதுன்னா 4, 8, 8, 10 இந்த மாதிரி வந்தாவே அதுல நிறைய சங்கடங்கள், வலிகள், வேதனைகள், அவமானங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பெண்ணோட வயசுன்னு பார்க்கும்போது 23 லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஏன்னா 5வது வீடு நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற தசை வீக்கா இருக்கு. 5வது வீடுங்கிறது விதியை சொல்றது, நடக்கிற தசைங்கிறது இப்ப நடக்கிறத சொல்றது. விதிங்கிறது நல்லா இருந்தாலும் நடக்கிற தசையில 4, 6, 8 தொடர்பு கொள்றதால ஒரு 2 பேரும் 3 பேரும் லவ் பண்ணி 3 ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் பாதிக்கு வந்திருக்கும். என்ன அப்படின்னா சார் லக்ன பாவம் 5-9 அப்படின்னு வந்தாவே ராகுன்னு வந்தாவே சார், ஆக்சுவலா ராகுன்னு வந்தாவே பாத்தீங்கன்னா முறையற்ற காமம்னு பேரு சார் ராகு. இதுல என்னன்னா சுக்கர புத்தி வந்த உடனே எல்லாமே காலியா இருக்கு சார். பேர் எல்லாம் சுக்கர தசை வந்த உடனே தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கேது தசை வரைக்கும் அப்படியே இதுவா இருக்கும். சுக்கர தசை எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2011 ஒரு பேட் பீரியட் வர ஆரம்பிச்சு.
அதாவது அவமானப்படுற மாதிரி. அதாவது நாலாவது வீட்டுக்கு கற்புன்னு சொல்லுவோம் சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஐந்தாவது வீட்டுக்கு காதல்னு பேரு. காதல் மட்டும் ஐந்தாவது வீடு இல்லை, சலனம் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு தான். என்ன வித்தியாசம் தெரியுமா காதலுக்கு காமத்துக்கும்? எவ்வளவு கேப் இருக்கு தெரியுங்களா? இதுதான் கேப். இது அயிஷ்டத்தை உள்ள போயிடலாம். இதுதான் காதலுக்கும் காமத்துக்கும் கேப் தான். காதல் என்பது எதை நோக்கி இருக்கு? இதை நோக்கி தான் இருக்கும். நம்ம தெய்வீகமானது அதுன்னு சொல்றதுதான் அது வேற. இந்த ராகுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராகு வந்து எதிர்மறையான கிரகமாக இருக்கிற அந்த மாதிரி அமைப்பு வாய்ப்பு அதிகம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தி இந்த தசை வந்து 4, 6, 4, 6, 8, 10 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஐந்தாவது வீடு முதல் காதல், ஏழாவது வீடு ரெண்டாவது காதல், ஒன்பதாவது வீடு மூணாவது காதல், 11வது வீடு 4வது காதல், இது எல்லாமே புரிஞ்சு போயிடும். எல்லாமே அசிங்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த இந்த நடப்பு தசை வந்து சுக்கர தசையா இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி உடல் ரீதியாகவும் ஒரு உபாதைகள் வந்துட்டு இருக்கும். உடல் ரீதியாகவும் உடல் கொஞ்சம் பெருத்து போயிருக்கலாம், உடல் பாடி கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், எல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை. ஏன்னா அந்த 4, 6, 8ங்கிறது மல்டிபிள் டிசீஸை குறிக்கக்கூடிய சார். கல்யாண வந்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா நடப்பு காலகட்டத்தில் திருமண யோகங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கு. அதாவது நடக்கிற தசை வந்து சந்திர சுக்கர தசை, சுக்கர புத்தி, கேது புத்தினோட வந்திருக்கலாம், பட் அது பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், நடக்கிற புத்தி வந்து அதாவது 2012 அது 13 ஆயிருக்கலாம், 2013 ஸ்டார்டிங்ல ஆயிருக்கலாம், அது பிரிவினை கொடுத்துட்டு இருக்கு. நேரம் அதாவது என்ன சார், திருமணத்தின் போது யாருக்கும் சார் இந்த 4, 6, 8, 12 வரவே கூடாது சார். திருமண வாழ்க்கை கெடுக்கக்கூடிய பாவம் 6, 8, 12 இருந்தாலும் கூட இந்த 4 வரும்போது 6 பலப்பட்டு 8 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது இங்க இருக்கா பாருங்க, இல்ல ஓகேங்களா? அதனால இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது அவங்களுக்கு போராட்டமா தான் இருக்கும். இதுல நடக்கிற சூரிய புத்தியும் பிரச்சனை தான், சந்திர புத்தியும் பிரச்சனை தான், செவ்வாய் புத்தியில ஒன்னா ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். ஆனா இந்த சுக்கர தசை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள், நிறைய மன உளைச்சல்கள். அது எப்போதுமே சார் இந்த 6 கூட 8 வந்தாலே மனவாய்க்கு கடுமையான பிரச்சனை சார். மனவாய்க்கையை கெடுக்கக்கூடிய பாவனா இருக்கிறதுல மோசமான பாவனா 6, 8 தான். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, திருமணம் தாம்பத்தியம் புக்கு வச்சிருக்கீங்களா? வச்சிருப்பீங்க பாருங்க. அதுல 7வது 4, 8 என்ன சொல்லியிருப்பா, கற்பு சார்ந்த வகையில பிரச்சனை எழுதிருப்போம் புக்ல. திருமணம் தாம்பத்தியம் புக்கு யாரா வச்சிருக்கீங்களா எடுங்களேன். அதுல 7வது 4, 8 தொடர்பு கொண்டா கற்பு சார்ந்த வகையில பிரச்சனை அப்படின்னு எழுதிப்பா. இங்க இருக்கு பாருங்க, ஏழாவது வீடு நாலு எட்டு என்ன இருக்கு சார், படிங்க சார் அப்படியே. அதுக்கப்புறம் சார் சில பேர் பூட்டு போட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார்.
ஒரு சில அதே மாதிரி சும்மா இதுக்கு முன்னாடி தங்கிட்டு இருந்த ஒரு இதுல சின்ன வயசுல ஒரு 19-20 வயசுல அது சும்மா வெளியே எதுக்கு வெளியே உட்காரன்னு கேட்டார். ஏன் சார்னே சும்மா வெளியே உட்காந்துட்டே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன சார் நான் சும்மா உட்காந்தா என்ன இதுல நீங்க ஒய்ஃப் வரும்போது தான் வரீங்க ஒய்ஃப் போயிட்டு உள்ள போயிட்டீங்களே அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்புறம் தான் சொல்றாங்க ஒய்ஃப் இல்ல சார் நீங்க அவர் அப்படிதான் சார் எங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த 4-8 போது என்னன்னா மனைவியோட உடல் அழகுல எப்பவுமே ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்கு அதன் ரீதியா ஒரு குறை சொல்றது அதான் கற்பனை.